Welcome to Info Camp Nanba. Now, in this video, we will talk about DigiLocker. DigiLocker is எப்படி how account create DigiLocker is use That's why இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். So, கொஞ்சம் கூட skip பண்ணாம பாருங்க. நீங்க skip பண்ணி பார்த்தா கண்டிப்பா புரியாது. First in the video நான் போடுறதுக்கு முத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் சேனல்ல வந்து NAD ன்னு ஒரு வெப்சைட் பத்தி போட்டுறேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸா இருந்தா நீங்க வந்து அண்ணா யுனிவர்சிட்டி இல்ல எந்த யுனிவர்சிட்டி இல்ல எந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதுல லாகின் பண்ணி நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயும்போது உங்ககிட்ட இருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்கன்னா அத காட்டினாலே போதும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க கையில கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அந்த வெப்சைட் வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அந்த வெப்சைட் வந்து இப்போ அவ்வளவு யூஸ் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் DigiLocker இருக்கு. இந்த DigiLocker முன்னாடியே இருந்துச்சு ஆனா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். First இந்த DigiLocker ஓட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த DigiLockerல நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து காட்டணும் இல்லனா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும்னா நீங்க இந்த லாக்கரை யூஸ் பண்ணி இதுல இருக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி அவங்கள்ட்ட காட்டினாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிராவலுக்காக வெளியே போகும்போது நீங்க டிரைவிங் லைசன்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. அந்த டைம் பார்த்து போலீஸும் உங்களை சேர்த்து உங்ககிட்ட இருந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க கையில DigiLocker இருந்தாலே போதும். அந்த DigiLockerல நீங்க ஆல்ரெடி நீங்க அந்த லைசன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதை காட்டினாலே போதும். ஸோ இந்த DigiLocker பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் தான். வெப்சைட்டும் இருக்கு ஆப்பும் இருக்கு. நீங்க வந்து இதை ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எப்படி ஐடி கிரியேட் பண்ணுன்னு நான் அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த DigiLockerல ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வேணா மறக்காம நம்ம Info Camp சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. இந்த DigiLocker பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே இதுல ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு பிளேஸ்ல கை கொடுக்கும். எனக்கே ஒரு பிளேஸ்ல கை கொடுத்தது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் கண்டிப்பா வேணும்னு பாஸ்போர்ட் என்கொயரி ஆஃபீஸ்ல கேட்டாங்க. ஆனா என் கையில இல்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு DigiLocker தான் யூஸ் ஆச்சு. சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் ஐடி கிரியேட் பண்ணலாம் இல்லைனா ஆப் மூலமாகவும் கிரியேட் பண்ணலாம். நான் இந்த ரெண்டுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி குரோமில் போய் DigiLockerனு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. DigiLockerக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது ஃபுல்லாகவே ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யாருக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இதில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு கூட மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலன்னா அதுவே காட்டும். உங்களால் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயரு அப்புறம் மந்த்து அப்புறம் டேட்டு இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபோன் நம்பர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்க ஃபோன் நம்பரே கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா OTP வரும் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பரை இணைச்சி வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 digit பின் நம்பர். இதுதான் பாஸ்வேர்டு. உங்களுக்கான யூசர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். யூசர் ஐடி வந்து இனிதான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து 6 digit பின் நம்பர் நீங்கள் தான் கொடுத்தாகணும். 6 digit பின் நம்பர் கொடுத்தப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடியும் கண்டிப்பாக ஒர்க்கிங்கில் இருக்கிறதே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்து முடிச்சப்பறம் உங்களுக்கான ஆதார் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கான ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும். அப்படியே உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக ஆதார் கார்டு கூட மேட்ச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்து முடிச்சப்பறம் சப்மிட்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதும் இதை மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTP வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மால் லெட்டரில் தான் இருந்தாகணும். அதுக்கு கூட நியூமரிக் நம்பர் வேணால் சேர்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. யூசர் நேமை கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் அதுவே வந்து லோட் ஆகி உங்களுக்கான யூசர் நேம் இதுதான், இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும். அதுக்கப்புறம் ஓகேனா ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை கேன்சல் கொடுத்து வேறு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்து முடிச்சோன்னா இதில் டிக் ஆப்ஷன் மாதிரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். வேறு எந்த ஸ்டெப்புமே நீங்கள் பண்ண வேண்டாம் நண்பா. இவ்வளோ பண்ணாலே போதும். உங்களுக்கான DigiLocker ஐடி வந்து ஓப்பன் ஆகிரும். இதுதான் உங்களுக்கான ப்ரொஃபைல் பேஜ். இதை மாதிரி தான் இருக்கும். இனி இதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அந்த டிஜிலாக்கரில் ஃபிட் பண்ணணும்னு நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கு, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.